நண்பர்கள் வணக்கம், இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 4 முக்கிய அறிவிப்பை செப்டம்பர் 1st லான்ச் பண்ண போகிறாங்க. இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த நாட்களில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு தொடர்பான 4 முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட இருக்குதுங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கப் போகுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொருட்களோட எடை வந்து மாறாமல் முழுமையாக வந்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த எடையானது உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு கடை அல்லது 5 கடை என்ற ரீதியில் இந்த திட்டமானது கொண்டு வர போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடியே வந்து எடை போட்டு அதை வந்து பேக்கெட் பண்ணி, ஸோ சரியான எடையில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட் தான் உங்களுக்கு வந்து விநியோகிக்க போகிறாங்க. இது 234 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா சோதனை அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு கடை அப்படின்னு வந்து இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க செப்டம்பர் 1st இருந்து. ஸோ இதன் மூலம் ஏற்கனவே எடை பார்த்து வந்து பேக்கிங் செய்யப்பட்டு இருக்கிறதுனால எடை மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உள்ளூர் அளவில் ரேஷன் கடை ஊழியர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை பொருட்களை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ ரேஷன் கடையை வந்து திருட்டு வந்து தடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பல வருஷங்களாக ரேஷன் கடை மேலே இந்த புகார்களான முக்கிய புகாரே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த புகாருக்கான தீர்வாக வந்து இதை வந்து தமிழக அரசு வந்து முன்னெடுத்து எடுத்திருக்கிறாங்க. முதற்கட்டமாக இது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில் மட்டும்தான் இப்போ இந்த பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்படுகிற திட்டமானது வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஸோ படிப்படியாக பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் இது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அறிவிப்பு 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கு ஒரு சூப்பரான வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி இருக்கிறது தான், ஆனால் இது பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுறதில்லை. ஸோ ஆன்லைன் வழியாக நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் ஆன்லைன் வழியாகவே எளிமையாக செஞ்சிக்க முடியும். ஸோ முக்கியமாக உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது ஆன்லைன் வழியாகவே ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா www.tnpds.gov.in. அவ்வளோதான், இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்களே செல்ஃபாகவே உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சை வந்து நீங்களே பண்ணிக்கலாம். அறிவிப்பு 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்க இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st வந்து முழுமையடைய போகுதுங்க. ஸோ புதிய ரேஷன் கார்டு அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிருச்சு. ஸோ புதிய ரேஷன் கார்டில் அச்சடிக்கும் பணி, அப்புறம் கரெக்ஷனு, எல்லா விஷயங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இதில் குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் திட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய பயனாளிகள்லாம் சேர்க்க போகிறாங்க. அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி எல்லாமே நடந்துட்டு வருது. ஸோ செப்டம்பர் 1st மேலே வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ரொம்ப வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2.8 லட்சம் புதிய ரேஷன் கார்டு அட்டை வழங்கும் பணியானது தொடங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய ரேஷன் அட்டை கோரி இது வரைக்கும் 2.8 லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்திருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே புதிய ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அறிவிப்பு 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவழி பதிவு செய்யும் நடைமுறை வந்து வரப்போகுதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 90% ரேஷன் கடைகளில் கருவழி பதிவு செய்ய திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வந்திருக்கிறதாகவும், விரைவில் அனைத்து கடைகளும் கொண்டு வரப்படும் என்றும் உணவு வழங்கல்துறையானது பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களை கைரேகையை வந்து பதிவு செய்ய முடியாமல் வந்து போகுதுங்க. அதனால் மாற்றுத் திட்டமான இதுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருவழியை வச்சு உங்களுடைய ஈஸியாக வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கே வந்து வழங்கிடுவாங்க. இதனால் வந்து நிறையா முறைகேடுகள் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் பொருட்கள் வாங்கலை அப்படின்னா உங்களோட பொருட்களை மறுபடியும் வந்து குடோனுக்கே வந்து திருப்பிச் செல்லக்கூடிய நடைமுறையும் வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அடிக்கடி பொருட்கள் வந்து திருடப்படுவதை வந்து தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி முறையெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து செய்யப்படுவதாக வந்து தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம்.